Hi friends, welcome to our channel Keerthi Beauty World. In the video, we will talk about what we are going to talk about. Our hair breakage, that is split and freezy. And we will grow our hair so that we grow our hair well. So, what we will follow up in this video. We will talk about natural ingredients. We will talk about how we do it in our wheat. We will talk about how we do it in our banana. இதுக்கு என்னென்ன தேவைனா பனானா தேவை ஒரு எக் தேவை இன்னொன்று ஆலிவ் ஆயில் கோகனட் ஆயில் செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை அது ரெண்டுமே தேவை இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பனானாவும் எக்கும் பார்த்தோன்னா நம்ம ஹேரில் உள்ள ஃப்ரீசினஸை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பனானாவில் பொட்டாசியம் மெக்னீஷியம் சிலிக்கான் இதெல்லாமே அதிகமாக இருக்குது இன்னொன்று பார்த்தோன்னா ரிச் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸு எல்லாமே இருக்குது நேச்சுரல் ஆயில் வந்து தானாகவே இதாகிறதுக்கு பனானாவில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஹேரில் நேச்சுரலாகவே ஆயில் சுரக்குச்சுனா தான் நமக்கு இன்னும் ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பனானா அதே மாதிரி பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராமல் நம்ம ஹேரை வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஹேர் ஃபால் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது நம்ம இதில் எக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறனால நம்ம ஹேரை ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கும் அப்புறம் நேச்சுரலாக நம்ம ஹேருக்கு உள்ள எலாசிசிட்டியை வந்து இது ரொம்பவே இதாகாமல் பார்த்துக்கும் அதாவது நேச்சுரலாக வர ஆயிலு நேச்சுரலாக வர ஷைன்லாம் வந்து போகும் அந்த மாதிரி இது போகாமல் நம்ம ரொம்பவே அதை ப்ரிவெண்ட் பண்ணி பார்த்துக்கும் ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணுற பனானாவும் எக்கும் ரொம்பவே நல்லது நம்ம ஹேருக்கு எல்லா நியூட்ரிஷனும் அதில் இருக்குது நம்ம ஸ்கால்பையும் அது நரேஷ் பண்ணும் அதே டைமில் நம்ம ஹேரும் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும் இன்னொன்று பார்த்தோன்னா பனானா நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம கிரே ஹேர்லேருந்து நம்மளை ரொம்பவே ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் வெள்ளை முடி வராமல் நம்ம தடுத்துக்கலாம் இன்னொன்று இருக்க வெள்ளை முடியும் நமக்கு மாறுறதுக்கு நமக்கு பனானா ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்ம ஹேரில் உள்ள ட்ரைனஸ்லாம் போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஹேர் தின் ஆகுறதையும் நம்மளை ரொம்பவே அதாவது ஸ்டாப் பண்ணும் ஹேர் தின்னிங்கை ஸ்டாப் பண்ணும் ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும் அட் த சேம் டைம் டேண்டஃபையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலே நமக்கு ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனியாகவும் அட் த சேம் டைம் நல்லா பவுன்சியாகவும் இருக்கணும்னா நம்ம பனானா அதில் யூஸ் பண்ணிக்கணும் பனானா ஹேர் மாஸ்க் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம ஹேர் வந்து நேச்சுரலாகவே ஷைனாக இருக்கும் நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணாமல் அதுவே வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக நமக்கு ஒர்க் ஆகும் நம்ம ஹேர் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஹைட்ரேட்டிங்காக இருந்துச்சுன்னா தான் ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும் ஓகே இப்போ இந்த ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பனானா எடுத்துக்கோங்க உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ பனானா தேவையோ அதை எடுத்துக்கோங்க ஒரு நார்மல் அதாவது நார்மல் சைஸ் பனானா வந்து ஒரு சின்ன ஹேருக்கு ஓகே கழுத்தளவுக்கு முடி இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த ஹேர் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பனானா ஒரு பனானா போதும் இல்லை ஹேர் லாங்காக இருக்குது முதுகு கீழே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு பனானா எடுத்துக்கோங்க பனானாவை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அது கூட நம்ம எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க எக் ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரோஸ்மெரி ஆயில் இல்லை வேறு என்ன ஆயில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே நல்லது நம்ம ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலிவ் ஆயில் கோகனட் ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க திக் பேஸ்ட்டாக வந்துடும் இதை இப்போ நம்ம டைரெக்டாகவே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோன்னா அங்கங்கே நம்ம குளித்ததுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் ஸோ நம்ம இதை டைரக்ட் அப்ளை பண்ணக்கூடாது இதை நல்லா ஒரு மஸ்லிங் கிளாத் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படி ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அதோட சக்கையெல்லாம் மேலே வந்துடும் அதோட எசன்ஸ் மட்டும்தான் கீழே இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஹேரை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு சிக்கை எடுத்துட்டு ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes இல்லை 30 minutes விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணிட்டு வரப்போ நம்ம ஹேரில் உள்ள ஃப்ரீசினஸை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி ஸ்கால்ப் நல்லா நரிஷ்மெண்ட்டாக இருக்கும் ஹேர் நல்லா க்ரோத்தாகவும் ஹேர் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் நேச்சுரல் ஷைன் கொடுக்கும்
நம்ம தொடர்ந்து இந்த ஹேர் மாஸ்க் போட்டுட்டு வரப்ப நம்ம ஸ்பிளிட்டன்ஸ்லேருந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகலாம். ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாட்டியே ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். நீங்கள் இந்த ஹேர் பேக் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்களே இந்த முடியெல்லாம் சீவி இப்படி முன்னாடி சைடு இழுத்து போட்டு அங்கங்கே எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பிளிட்டன் இருக்கோ அதை எடுத்துருங்க. முடியை வெட்டுறனால முடி வளராதுன்னெலாம் கிடையாது. ஸ்பிளிட்டன்ஸை நம்ம கட் பண்ணி விடுறப்ப மட்டும்தான், ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கப்ப மட்டும்தான் நமக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாமே நமக்கு நேச்சுரலாகவே நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நம்ம ஹேருக்கு ஹேருக்கும் நரிஷ்மெண்ட் கொடுக்கும். இன்னொன்று, நம்ம ஸ்கேல்புக்குமே ரொம்ப நல்லது. பனானா நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நம்ம வெள்ள முடி வராமல் பார்த்துக்கலாம். எக்கு யூஸ் பண்ணிட்டு வரப்ப நம்ம ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த ஹேர் பேக்கை நம்ம போட்டுட்டு வரப்ப சின்ன பிள்ளையிலேருந்து அந்த சின்ன பிள்ளையில் வளர்றது தான் நமக்கு முடி எல்லாமே. இப்போலேருந்தே நல்ல முடிக்கு நல்ல சத்து போயிட்டு இருக்கப்ப நம்ம ஃபியூச்சர்லையும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து அவங்களுக்கும் பண்ணிட்டு வரப்ப ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். இந்த ஹேர் பேக்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சைனஸ் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். இது எதுவுமே நமக்கு சளி பிடிக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது, அதாவது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாஃப் அன் அவர் வைக்காமல் 15 minutes வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப உங்கள் ஸ்கேல்ப்புமே ட்ரையாக இருக்கப்ப இதை நீங்கள் போட்டுட்டு ரொம்ப அது ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு வாஷ் பண்ணிடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் 15 minutes வாஷ் பண்ணி விட்ருங்க. மற்றபடி நார்மலாக இருக்கவங்க ஹாஃப் அன் அவர் வச்சுக்கோங்க. ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு வாஷ் பண்ணுறப்ப நமக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஹேர் வாஷ் ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டவல் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரையரு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நம்ம ட்ரையரு அயனிங் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நமக்கு ஹேர் வந்து ஸ்பிளிட் ஆகாது. ஸ்பிளிட்டன்ஸை நம்ம ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹேர் பிரேக்கேஜையும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே நம்ம ஹேரில் யூஸ் பண்ணாமல் இருக்கப்ப நமக்கு டேண்டப் வராது. இல்லாட்டி நார்மலாகவே நம்ம ஹேரு பாடி ஹீட்டாக இருக்கனால டேண்டப் வருது. இதே இந்த மாதிரிலாம் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரப்ப இது இன்னமுமே நமக்கு ஹீட் ஆகும். அது மூலியமாக கூட நமக்கு டேண்டப் வரலாம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் 10 days இல்லை வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க, ஹேர் வந்து நல்லா க்ளாஸியாக இருக்குது அப்படின்னு நினப்போம். உங்களுக்கு ஃபுல்லாக போடுறதுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உடனே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நம்ம ஹேரை நல்லா சீவி போனிடெயில் போட்டு வச்சுக்கோங்க. கீழே இருக்க முடிக்கு மட்டும் இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கீழே மட்டும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போகலாம். ஏதோ இன்ஸ்டண்ட்டாக வெளியில் போகிறோம், ஹேர் டல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுவுமே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பார்க்கவும் நமக்கு ஷைனிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ண டைம் இல்லை அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி கீழே மட்டும் அப்படி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வரப்ப ஹேர் நல்லாவே நமக்கு க்ரோத் ஆகும். இன்றைக்கி என்ன டிப்புனா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாதான் நமக்கு இதுன்னு கிடையாது. ஹேர் வாஷ் பண்ண உங்களுக்கு டைம் கிடைக்கல ஆனால் கீழே மட்டும் முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 1:1 லெவலில் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் 1 ஸ்பூன் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை உங்கள் ஹேரோட எண்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது வந்து நமக்கு க்ரீசினஸ் பிசுபிசுப்பு எதுவுமே இருக்காது. ஹேர் வந்து தானாகவே காற்றுல காஞ்சிரும். அந்த மாதிரி ஆகிட்டுருக்கப்ப நம்ம ஸ்பிளிட்டன்ஸ்லேருந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம ஹேர் ட்ரைனஸ்லேருந்து ரொம்பவே நம்மளை காப்பாற்றும். ஹேர் ட்ரை ஆகாமல் நம்மளை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று, ஹேர் நல்லா அந்த பிரேக்கேஜ்லாம் ஆகாமல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம காற்று காலனால் நிறைய பேர் எனக்கு சளி பிடிக்குது அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கப்ப நமக்கு ஹேர் வந்து கண்டிப்பாக காற்று காலத்தில் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இருக்க ஹேரை மட்டும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்பே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் கீழே இருக்க ஹேருக்கு தானே போடுறீங்க, அப்படி இருக்கப்ப கூட நீங்கள் அந்த ஃபில்டர்லாம் பண்ணிவிட்டு பண்ணணும் கிடையாது. டைரெக்டாகவே நல்லா மிக்சியில் அரைஞ்சிச்சின்னா உங்களுக்கு அதை டைரெக்டாகவே நீங்கள் பனானாவை அந்த இதை ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்கேல்ப்லலாம் போடுறப்ப மட்டும்தான் அங்கங்கே திட்டு திட்டா அப்படிலாம் இருக்கும். கீழே இருக்க ஹேர் லென்த்தில் போடுறப்ப அந்த மாதிரி இருக்காது. நம்ம ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கனால அதுவே நமக்கு ஷாம்பு போட்டால் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஹேரோட எண்டில் தானே போடுறோம், அப்படி இருக்கப்ப நீங்கள் ஷாம்பு கூட போட தேவையில்லை, கண்டிஷ்னர் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே போடாட்டி சும்மாவே வாஷ் பண்ணால் கூட இது நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும். எதுவுமே நமக்கு ஹேர் டேமேஜ்லாம் ஆகாது. ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான்.
இது நம்ம ஸ்கேல்ப்லேயும் போட்டுட்டு வரப்ப நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், அதனால நமக்கு ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். அதனால நம்ம ஸ்கேல்பில் போட சொன்னோம், உங்களுக்கு டைம் கிடைக்கல அது மாதிரி இருந்துச்சு, இல்லை எனக்கு சளி பிடிக்குது காற்று காலத்தில் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒர்க்கு தான், அதாவது ஹேர் எண்டில் தான் பண்ண போகிறோம், இது ஒரு 5 நிமிஷத்து வேலை கூட இருக்காது. ஸோ இதை நீங்கள் நைட்டு டைமில் கூட பண்ணலாம். ஹேர் கீழே மட்டும்தான் வாஷ் பண்ணுறோம், அதனால நமக்கு சளியெலாம் பிடிக்காது. ஸோ பயப்படாமல் நீங்கள் இதை பண்ணலாம். நம்ம ஏன் ஸ்கேல்பில் போட சொல்கிறோன்னா, நம்ம ரூட் நல்லா இருந்தால் தான் ஹேர் நல்லாவே க்ரோவாக இருக்கும். அதனால தான் நம்ம ஹேர் நல்லா க்ரோ ஆகணும்னா ரூட்ஸில் இருந்தே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வரப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேல்பில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி வாஷ் பண்ண பாருங்கள். அப்படி டைம் கிடைக்கலங்கிறப்ப ஸ்பிட்டன்ஸில் மட்டும் போடுங்க, ஆனால் மந்த்லி ஒன்ஸாவது இது நீங்கள் ஸ்கேல்பில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி வாஷ் பண்ண பாருங்கள். இன்னொன்று பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு, அதையுமே நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு ஸ்பிட்டன்ஸ்லேருந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஹேர் நல்லா க்ரோ ஆகுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதில் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம ஹேர் ஃபாலை ரொம்பவே ஸ்டாப் பண்ணும், ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு அது நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். நீங்கள் ஃப்ளாக்ஸீட் ஜெல் நிறையா ஹேருக்கு எடுத்துக்கிறப்ப அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி நியூ ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு. அதே மாதிரி ஃப்ளாக்ஸீடு நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பயோட்டின் ட்ரிங்க்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப நம்ம ஹேர் க்ரோ ஆகுற யாராலையும் இது பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.